ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பிரெட் ஆம்லெட் எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் எத்தனை பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதுக்கு தேவையான க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, வீட்லேயே செஞ்ச மயோனீஸ். இப்போ எல்லா பொருளும் தயாராக இருக்குது. சரி வாங்க, அடுத்து பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். கல் ரொம்ப சூடாக இருந்துடக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக பிரெட் எடுத்து இந்த மாதிரி ஆம்லெட்டில் வச்சு டிப் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பிரெட்டோட மேல் பக்கம் வந்து அந்த எக் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு சைடில் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம், இன்னொரு சைடில் மயனீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் சீஸ் ஸ்லைசஸ் கூட வச்சுக்கலாம். அடுத்ததாக இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பிரெட் ஆம்லேட் நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாவல் ரிசியூரை வயிற்றில் பசியாடுற டபுள் மூன் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.